City Union Bank in இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். City Union Bank. பாஜக் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த சிலர் தீமுகவை ஹிந்து விரோத கட்சி என கூறுகின்றனர். அதில் உண்மை இல்லை. என் துணைவியார் போகாத கோவில்கள் இல்லை. தீமுக மாவட்ட செயலாளர்கள் சிலர் நெற்றியில் குங்குமம் வைத்திருப்பார்கள். அது அவர்களது உரிமை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதே தீமுகவின் நிலைப்பாடு என அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரை, கிண்டி தேசிய பூங்கா, மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. கொரோனா முன்னெச்சரிக்கையாக மக்கள் கூடுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட பிற இடங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவையின் 5வது கூட்டம் ஜனவரி 29ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். விவசாய சட்டம் தொடர்பாக டெல்லியில் போராடி வரும் பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று 9வது கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. உச்சநீதிமன்றம் அமைத்த 4 பேர் குழுவில் இருந்து பாரதிய கிசான் சங்க தலைவர் பூபேந்தர் சிங் விலகியது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் இந்திய அணியில் விளையாட தேர்வாகியுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன், சுழற்பந்து வீச்சாளர் வாஷிங்டன் சுந்தர் இருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவுக்கு உட்பட்ட மஞ்சூரில் இருந்து கேரள எல்லை கிண்ணக்குறை செல்லும் சாலையில் கனமழையால் நேற்று காலை திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. ராட்சச பாறை சாலை நடுவே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொக்லைன் இயந்திரம் மூலம் நள்ளிரவில் பாறை அகற்றப்பட்டு கார், ஜீப் செல்ல மட்டும் பாதை சரி செய்யப்பட்டுள்ளது. பேருந்துகள் செல்ல முடியாததால் பொதுமக்கள் சிரமத்தில் உள்ளனர். மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக இந்திய வரலாற்றில் முதன்முறையாக கப்பல்களில் வேலை செய்யும் மாலுமிகளுக்கு வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம், பணி ஓய்வூதிய தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் உள்ள 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பயன்பெறுவர். சசிகலா சிறையில் இருந்து வெளியே வந்தால் ஓய்வெடுக்கலாம், தினகரனுக்கு வழிகாட்டலாம், ஆனால் அதிமுகவில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என சாணக்கியாவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். சசிகலா விடுதலையான அவர் ஓய்வெடுக்கலாம் அல்லது தினகரனுக்கு ஆசி வழங்கலாம். இதைத்தான் திரும்ப திரும்ப அவங்க விடுதலைன்னு வதந்திகள் பரவ இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆகஸ்ட் 15ல விடுதலைன்னாங்க, மோடி கிட்ட டீல் முடிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் சசிகலா கிட்ட தினகரனோட சேர்த்து தினகரன் பேசுக்கு 5.5% ஓட்டு இருக்குது. அது வந்து மோடி எதிர்ப்பு ஓட்டு, எடப்பாடி பன்னீர்செல்வம் எதிர்ப்பு ஓட்டு. சசிகலா கிட்ட ஒரு எம்பி கூட இல்ல. அதனால சசிகலா கூட காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு மோடிக்கு எதுவுமே இல்லை. சென்டிமெண்டலா சசிகலா மீது மோடிக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த பவரும் இல்லாம, அதிகார வலிமையும் இல்லாம, மக்கள் சக்தியும் இல்லாத SASRA Deemed University offers online degree for BCom, BCA and BBA in collaboration with KS Academy and Logistics Skill Council. For admission, www.sasra.edu.